Happy and peace be with you all. Welcome to the Temple of English Grammar. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க present perfect continuous tense அப்படின்ற அந்த tense உடைய அடுத்த டிவிஷன் நம்ம பார்க்க போறோம். சரியா, இது வரைக்கும் நம்ம வீடியோல என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க சிம்பிள் present tense, present continuous tense, present perfect tense அப்படின்ற மூணு டென்ஸ், அதோடைய ஃபார்முலா, அதோடைய யூசேஜ், அதோடைய அப்ளிகேஷன், எங்கெல்லாம் பயன்படுத்துவோம், அதோடைய கீவேர்ட்ஸ் என்னென்ன, அதெல்லாமே நம்ம தெளிவாக நம்ம போன வீடியோஸில் நம்ம பார்த்தோம். சரிங்களா, இன்றைக்கும் அதே போல் நம்ம பார்க்கக்கூடிய டென்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்க ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா, இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம முதல்ல நோட் பண்ணுவோம். சரிங்களா, கண்டினியூஸ் அப்படின்னாவே நான் போன டைம் ஒரு சில எழுத்துக்கள் வரும் அப்படின்னு நான் சொன்னேன், என்ன நம்ம இருக்குங்களா? வெரி குட். சரிங்களா, ஸோ ஐஎன்ஜி அப்படின்ற அந்த எழுத்துக்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரி, கண்டினியூஸ்னாவே அது ஐஎன்ஜி இருக்கணும் அந்த இடத்துல. ஓகேங்களா, ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க. சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் நவுனாக இருக்கலாம் அல்லது ப்ரனோனாக இருக்கலாம். சரிங்களா, ஸோ ஹாவ் அல்லது ஹேஸ், ஏன்னா இந்த ரெண்டு பர்ஃபெக்ட் ஆக்சிலரி தான் எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னாக்க ப்ரெசன்ட் டென்ஸை குறிக்கும். சரிங்களா, எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு பி ஃபார்ம் எம்ப்ளாய் பண்ணுறோம் இந்த இடத்துல. சரிங்களா, ஸோ ஒரு பி ஃபார்ம், அது என்ன பி ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பீன் அப்படின்ற பி ஃபார்மை நம்ம எம்ப்ளாய் பண்ணுறோம். சரிங்களா, ஏன் எம்ப்ளாய் பண்ணுறோம்னு நான் சொல்கிறேன் இப்போ நான். சரிங்களா, ப்ளஸ் மெயின் வெர்போடைய கண்டினியூஸ் ஃபார்ம், அதாவது ஐஎன்ஜி ஃபார்ம் யூனிட் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் ஆர்ஓஎஸ் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ். அந்த ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் என்னவாக இருக்கலாம், காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கலாம், ஆப்ஜெக்டாக இருக்கலாம், அல்லது அர்ஜென்ட்டாக இருக்கலாம். சரிங்களா, ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் அல்லது ஃபார்முலா ஆஃப் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஒரு சென்டென்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குதுன்னா இந்த ஸ்ட்ரக்சர் இந்த ஃபார்முலாவில் தான் இருக்கும். ஓகேங்களா, ஏன் சார் இந்த இடத்துல ஹாவ் ஹேஸ் அப்படின்ற ஆக்சிலரியும் பயன்படுத்துகிறோம், கண்டிப்பாக பீன் அப்படின்ற ஆக்சிலரியும் பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும். ஓகேங்களா, இங்கே மெயின் வெர்போடைய கண்டினியூஸ் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ அப்போ அந்த டென்ஸ் கண்டினியூஸ் டென்ஸ் நமக்கு தெரியும். சரிங்களா, ஸோ இங்கே ஹாவ் ஹேஸ் அப்படின்ற ப்ரெசன்ட் டென்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ ப்ரெசன்ட் ஆக்சிலரி. ஓகேங்களா, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் நம்ம எதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா. இந்த பர்ஃபெக்டான வார்த்தை தான் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்க பீன் அப்படின்ற வார்த்தை. ஓகேங்களா, சப்போஸ் இந்த இடத்துல பீன் இல்லைன்னா அது ப்ரெசன்ட் கண்டினியூஸாக இருக்கும். ஆனால் தப்பு சென்டென்ஸு, பட் இருந்தாலும் ஹாவ் ஹேஸ் மெயின் வெர்போடி கண்டினியூஸ் ஃபார்மாக இருந்துச்சுன்னா அது என்னவாக இருக்கும். சரிங்களா, ப்ரெசன்ட் கண்டினியூஸ். அந்த இடத்துல பர்ஃபெக்டான எந்த வார்த்தையுமே இல்லை, எம்டினஸ். அந்த எம்டினஸை ஃபில் பண்ணுறது தான் பி வெர்போடிய யூசேஜ். சரிங்களா, ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பி ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னாக்க பீன் அப்படின்ற அந்த பி ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா. அப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் கண்டிப்பாக பீன் அப்படின்ற அந்த பி ஃபார்ம் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா, ஸோ இதை நம்ம எக்ஸாம்பிள் அப்ளை பண்ணுறோம். சரிங்களா, சென்டென்ஸில் எப்படி அப்ளை பண்ணுறோம் பாருங்க. ஐ அப்படின்ற ஃபர்ஸ்ட் பர்சன் கூட வரக்கூடிய வெர்பு ஃபார்ம் எதுன்னு பாருங்க, ஆக்சிலரி வெர்பு ஹேவ், கண்டிப்பாக பீன் இருக்கும். மெயின் வெர்ப் என்ன ஃபார்ம் எடுத்துக்குன்னு பாருங்கள், கண்டினியூஸ் ஃபார்ம் எடுத்துக்கோம். சரிங்களா, ஸோ இது ப்ரெசன்ட் டென்ஸ், இது பர்ஃபெக்ட், இது கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம சென்டென்ஸ் எழுதிட்டோம். சரிங்களா, ஸோ ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் 2 hours. சரிங்களா, அல்லது ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் சின்ஸ் 8 o'clock. இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதே போல் யூ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் 2 hours, இட் ஹேஸ் பீன் வெயிட்டிங் ஃபார் 2 hours, ஷி ஹேஸ் பீன் வெயிட்டிங் ஃபார் 2 hours, ஹி ஹேஸ் பீன் வெயிட்டிங் ஃபார் 2 hours. ஓகேங்களா, ஸோ அப்போ இது தேர்ட் பர்சன் சிங்குலர், தேர்ட் பர்சன் சிங்குலர் கூட மட்டும் நம்ம என்ன ஆக்சிலரி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேஸ் அப்படின்ற ஆக்சிலரியை பயன்படுத்துகிறோம். சரிங்களா, ஆனால் இது ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேங்களா, ஸோ ஹேவ்ன்றதும் ப்ரெசன்ட் டென்ஸ், ஹேஸ்ன்றதும் ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த ஹேவ் மற்ற எல்லா பர்சன்ஸ் கூடயும் வரும், இந்த ஹேஸ்ன்றது தேர்ட் பர்சன் சிங்குலர் கூட மட்டும்தான் வரும். இந்த பக்கம் வாங்க, ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல், வி ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் 2 hours, யூ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் 2 hours, தே ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் 2 hours. ப்ளூரல் சைடு எல்லாமே நம்ம என்ன தான் பயன்படுத்துகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்க ஹாவ் அப்படின்ற அந்த ஆக்சிலரி ஃபார்ம் தான் பயன்படுத்துகிறோம். ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நம்ம என்ன பயன்படுத்துகிறோம், ஹேஸ் பயன்படுத்துகிறோம். அது பர்ஃபெக்ட் டென்ஸாக இருந்தாலும் சரி, பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாக இருந்தாலும் சரி, இந்த ஆக்சிலரி இஸ் த சேம். எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணுறது இந்த பீன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். மெயின் வேர்ப் என்ன ஃபார்ம் எடுத்துக்கிதுன்னு பார்த்தீங்கன்னாக்க கண்டினியூஸ் ஃபார்ம், ஐஎன்ஜி ஃபார்ம் எடுத்துக்குது. சரிங்களா, ஸோ இதுதான் அப்ளிகேஷன் ஆஃப் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோடைய ஃபார்முலா. ஓகேங்களா, அடுத்து விஆர் கோயிங் டு த இம்பார்ட்டன்ட் பேசேஜ், அதோடைய யூசஸ், எங்கே நம்ம இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை பயன்படுத்துகிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. அதாவது ஒரு செயலானது கடந்த காலத்தில் தொடங்கி, கடந்த காலத்தில் தொடங்கி அந்த செயலானது அப்படியே நடந்து வந்து
சரிங்களா நடந்துக்கிட்டே இருந்து இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா, அப்பவும் நடந்துக்கிட்டே இருக்குதுன்னா நம்ம அங்கே பயன்படுத்தக்கூடிய டென்ஸ் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்க ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்படியே சொல்கிறேன் பாருங்க, ஒரு செயலானது ஒரு வினையானது சரிங்களா, ஒரு செயலானது கடந்த காலத்தில் தொடங்கிடுச்சு, 10 வருஷத்துக்கு முன்னால் தொடங்கிருக்கலாம், 1 மணி நேரத்துக்கு முன்னால் தொடங்கிக்கலாம், 2 வாரத்துக்கு முன்னால் தொடங்கிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது சரிங்களா, பட் தொடங்கிடுச்சு. எப்போ? பாஸ்ட் டென்ஸில் தொடங்கி கண்டினியூஸாக நடந்து வந்துகிட்டே இருக்குது சரிங்களா, அதாவது கண்டினியூஸாக அந்த செயல் புரிஞ்சுக்கிட்டே இருக்குது. எது வரைக்கும்? இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, டில் த ப்ரெசன்ட் சரிங்களா, இந்த நேரம் வரைக்கும் அந்த செயல் நடந்துக்கிட்டே இருக்குதுன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய டென்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்க ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சரிங்களா. இப்போ பாருங்கள், எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். Used to express an action, or செயலை பற்றி நம்ம சொல்கிறோம், that began, past tense, தொடங்கியது இல்லையா, ஸோ தட் பிகன் இன் த பாஸ்ட், பாஸ்ட் டென்ஸ்லேயே தொடங்கிடுச்சு, அண்ட் இஸ் ஸ்டில் கண்டினியூவிங், இப்போ வரைக்கும் என்ன ஆகிட்டுருக்கு, தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனில் நம்ம பயன்படுத்தக்கூடிய டென்ஸ் என்னவாக தான் இருக்கணும், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாக தான் இருக்கணும். புரிஞ்சதுங்களா? எக்ஸாம்பிள் பாருங்கள், இட் ஹேஸ் பீன் ரெய்னிங் சின்ஸ் 8:00 எஸ்டர்டே சரிங்களா, நேற்று நைட்டு 8 மணிலிருந்து மழை தொடங்கி பெஞ்சிக்கிட்டே இருக்குது, எது வரைக்கும்? இப்போ வரைக்குமே பெஞ்சிட்ருக்கு சரிங்களா, வெளியே பாருங்கள் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, வெரி குட் ஓகேங்களா. ஸோ அப்போ நேற்று நைட்டு தொடங்கின மழை பெஞ்சிக்கிட்டே இருந்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற வரைக்கும் தொடர்ச்சியாக பெஞ்சிட்டே இருக்குது சரிங்களா, அதன் பிறகு அதை பற்றி நமக்கு தெரியாது சரிங்களா. ஸோ இப்போ வரைக்கும் பெஞ்சிட்டே இருக்குதுன்னா நம்ம அங்கே பயன்படுத்தக்கூடிய டென்ஸ் எதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாக தான் இருக்கும். புரியுதுங்களா? கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல நம்ம பயன்படுத்துகிற க்ளூ வேர்ட்ஸ், 2 க்ளூ வேர்ட்ஸ் நம்ம பயன்படுத்துவோம் சரிங்களா. சின்ஸ், ஃபார், ப்ரிப்போசிஷன் அப்படின்ற அந்த டாபிக் வரும்போது இதை நான் இன்னும் பயங்கர தெளிவாக சொல்லித்தரேன், பட் இருந்தாலும் இப்போதைக்கு இந்த இடத்துல சின்ஸ், ஃபார் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறன்றதை நான் கொஞ்சம் சொல்லித்தரேன் சரிங்களா. ஸோ சின்ஸ், ஃபார் அப்படின்ற இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் தான் நம்ம இங்கே க்ளூ வேர்ட்ஸாக நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா. சின்ஸ் எப்போ பயன்படுத்தணும்பாங்க, டு சே வென் சம்திங் பிகன், எப்போ தொடங்கியது, இங்கே பாருங்க நான் சொல்லியிருக்கேன் பாருங்க, சின்ஸ் பயன்படுத்திருக்கேன் பாருங்கள், இட் ஹேஸ் பீன் ரெய்னிங் சின்ஸ் 8:00 எஸ்டர்டே, தொடங்கின நேரம் எப்போ, அந்த தொடங்கின நேரத்தை குறிப்பிடும் பொழுது நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த ப்ரிப்போசிஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்க சின்ஸ். புரியுதுங்களா? ஓகேங்களா. ஃபார் எப்போ பயன்படுத்துவோம்னு பார்த்தீங்கன்னாக்க, டு சே ஹவு லாங் த ஆக்ஷன் இஸ் கோயிங் ஆன் சரிங்களா, எவ்வளோ நேரமாக அந்த செயல் நடந்துட்டுருக்கு, அந்த டியூரேஷன் சரிங்களா. ஸோ எவ்வளோ நேரமாக அந்த செயல் நடந்துட்டுருக்குது, இங்கே பாருங்கள், I have been waiting for 3 hours. உனக்காக நான் எவ்வளோ நேரம் காத்துட்ருக்கிறேன், 3 மணி நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன், அந்த டியூரேஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த டியூரேஷனை சொல்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த ப்ரிப்போஷன் தான் ஃபார். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா. சின்ஸ் அப்படின்ற ப்ரிப்போஷன் எப்போ அந்த வினை தொடங்கியதுன்றதுக்கு சொல்கிறதுக்கு நம்ம என்ன பயன்படுத்துகிறோம், சின்ஸ் அப்படின்ற ப்ரிப்போஷன் தொடக்கிறோம். ஃபார் அப்படின்ற ப்ரிப்போஷன் எப்போ நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, எவ்வளோ நேரம் அந்த ஆக்ஷன் நடந்துட்டு இருந்தது, டியூரேஷன் ஆஃப் த ஆக்ஷன் சரிங்களா, எவ்வளோ நேரம் நடந்துட்டுருக்குன்றதை சொல்கிறதுக்கு நம்ம என்ன பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்கன்னாக்க, ஃபார் அப்படின்ற அந்த ப்ரிப்போஷன் பயன்படுத்துகிறோம். இப்போ இந்த 2 ப்ரிப்போஷனுக்கான எக்ஸாம்பிள் கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ இந்த 2 ப்ரிப்போசிஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்ப்போம். இந்த பக்கம் பாருங்கள், ஷி ஹேஸ் பீன் ஹியர் சின்ஸ் 5:00. இதுவும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள் சரிங்களா. ஷி ஹேஸ் பீன் ஹியர் சின்ஸ் 5:00, 5 மணியிலிருந்து அந்த தொடக்கம், ஸ்டார்டிங் டைம் சரிங்களா, அதான் சொல்லியிருக்காங்க இங்கே சரிங்களா, சின்ஸ்ன்றது ஸ்டார்டிங் டைம் ஓகேங்களா, 5 மணியிலிருந்து அவள் இங்கே இருக்கிறாள், இப்போவும் இங்கே தான் இருக்கிறாங்க சரிங்களா. ஸோ இது சின்ஸ்க்கான எக்ஸாம்பிள். கீழே பாருங்கள், ஷீ ஹேஸ் பீன் ஹியர் ஃபார் 2 hours. இப்போ டைம் என்ன, 7 மணி ஓகேங்களா, எத்தனை மணிக்கு அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க, 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க, இப்போ 7 மணி ஓகேங்களா. ஸோ அப்போ எவ்வளோ டூரேஷன், எவ்வளோ லாங் அவங்க இங்கே இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஸோ ஃபார் 2 hours, அப்போ 2 மணி நேரமாக அந்த டியூரேஷனை குறியத்து நம்ம பயன்படுத்தக்கூடிய ப்ரிப்போஷன் என்னது, ஃபார் அப்படின்ற ப்ரிப்போஷன் பயன்படுத்துகிறோம் சரிங்களா. ஸோ ஸ்டார்டிங் டைம், அதாவது எத்தனை மணிலேருந்து வெயிட் பண்ணுறாங்க, 5 மணிலேருந்து வெயிட் பண்ணுறாங்க, அப்போ அந்த ஸ்டார்டிங் டைமை குறிக்கிறதுக்கான ப்ரிப்போசிஷன் சின்ஸ், அந்த டியூரேஷனை குறிக்கிறதுக்கான ப்ரிப்போஷன் ஃபார். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ ஹவ் பீன் லேர்னிங் இங்கிலீஷ் சின்ஸ் 1995. எப்போ நான் இங்கிலீஷ் கற்றுக்க தொடங்கினேன், 1995 நான் ஆங்கிலம் கற்றுக்க தொடங்கினேன் சரிங்களா. ஸோ தொடங்கிட்டேன் ஓகேங்களா, இன்னும் நான் அதை தொடங்கி அப்படியே எல்லா வருஷமும் தொடர்ந்து நடந்து வந்துகிட்டே இருந்துச்சு.
I have been learning English for 26 years. சரிங்களா, 26 ஆண்டு காலமாக நான் ஆங்கிலம் கற்றுக்கொண்டே இருக்கிறேன், இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறேன். சரிங்களா, ஸோ அப்போ தொடங்கினது இன்னும் தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கு. சரிங்களா, அப்போ ஸ்டார்டிங் டைம் எப்போ ஸ்டார்ட் பண்ண கற்றுக்கிறதுக்கு, சின்ஸ் 1995. ஓகேங்களா, ஸோ 1995 ஸ்டார்ட் பண்ணினேன். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், ஐ ஹவ் பீன் லேர்னிங் ஃபார் 26 இயர்ஸ். எத்தனை வருடமாக கற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, 26 வருட காலமாக நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். அந்த டூரேஷன் குறிக்கிறது நம்ம என்ன பயன்படுத்துகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபார் அப்படின்ற அந்த ப்ரிபோஷன் பயன்படுத்துகிறோம். இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம பார்த்தோம். சரிங்களா, ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னுடைய ஃபார்முலா, அங்கே நம்ம அது ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதை சென்டென்ஸ் நம்ம எப்படிலாம் அப்ளை பண்ணணும், அதற்கான யூசேஜ், ஒரே ஒரு யூசேஜ் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா, அங்கே நம்ம பயன்படுத்தக்கூடிய ரெண்டு க்ளூ வேர்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்க, சின்ஸ் அண்ட் ஃபார். சின்ஸ் எங்கெல்லாம் பயன்படுத்துவோம், ஃபார் எங்கெல்லாம் பயன்படுத்துவோம் அப்படின்றத மட்டும் இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா, இந்த ப்ரிபோசிஷனை, ப்ரிபோஷன் அப்படின்ற டாபிக் வரும்போது இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் டென்ஸ் அப்படின்ற அந்த குரூப்புக்குள்ள நம்ம போகிறோம். இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் முடிஞ்சிருச்சு, பாஸ்ட் டென்ஸ் அப்படின்ற அந்த குரூப்புக்குள்ள போவோம். சரிங்களா, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். டில் தென் ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் கிராமர் அப்டேட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.